Presidential election results 2024. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் 2024. கம்பஹா மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 33,226 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 9,116 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 6,383 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பிரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 9,43 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பதுளை மாவட்டத்தின் பதுளை தேர்தல் தொகுதிக்கான முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க 17,983 வாக்குகளை பெற்றுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட சஜித் பிரேமதாச 14,309 வாக்குகளை பெற்றுள்ளார். இதன்படி சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 10,729 வாக்குகளை பெற்றுள்ளார். பொதுஜன பிரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 806 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். Hey everyone, welcome back to Hashig Views channel. If you enjoyed this video, don't forget to click subscribe if you want more Sri Lanka latest news, world news, travel, trending news, vlog video, Tamil cinema news, daily updates. புத்தளம் மாவட்டத்திற்கான தபால் மூல வாக்குகளுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன. இதன்படி தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசாநாயக்க 8,614 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாச 3,044 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 2,335 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார். பொதுஜன பிரமுன கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச 219 வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளார்.